ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9th ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதை அடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியலில் அந்த 19th நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஜாதி மறுப்பு இயக்கங்கள் பார்த்தோம். இப்போ வந்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாமியத்தில் என்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்து தோன்றுச்சு அப்படின்ற சீர்திருத்த இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாமியத்தில் ஏன் சீர்திருத்த இயக்கங்கள் வரணும் அப்படின்னா, இந்த 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால் வந்து அடக்கப்பட்டிருக்கும், ஒடுக்கப்பட்டிருக்கும். ஸோ பெருசாக ஏற்பட்டாலும் ஆங்கிலேயர்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துருப்பாங்க. இது என்னன்னா முஸ்லீம் கிட்ட வந்து ஒரு பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் என்ன நினச்சிப்பாங்கடான்னா, இந்த 1857 ஆண்டு புரட்சி வந்து முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் வந்து முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நம்பிருப்பாங்க, நினச்சிருப்பாங்க. அப்போ அப்படி நினச்சதால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம் கிட்ட இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே என்னாகிட்டனா பின்வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம இப்படி நினச்சிட்டாங்க, நம்ம அதனால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் தன்னைத்தானே என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட கல்வி அறிவும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, எல்லாமே என்ன ஆகிட்டானா மொத்தமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்போ அவங்களோட கல்வி அறிவையும் அவங்களோட இதையும் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சில இயக்கங்கள்லாம் வந்து வந்திருக்கும். அப்படிப்பட்ட இயக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அலிகார் இயக்கம். சார் சையத் அகமது கானால் தொடங்கப்பட்ட அலிகார் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா. சரி, டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தார். பாருங்கள், யார்? சார் சையத் அகமது கான் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் ஒரு உயர்குடி, அதாவது கொஞ்சம் பணக்கார குடும்பத்தில் தான் வந்து நம்மளால் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு. ஓகேங்களா. 1875 சார் அகமது கானால் தோற்றுவிக்கப்பட்டது. எதுங்க? நம்ம அலிகார் இயக்கம் 1875 யாரால் தோற்றுவிக்கப்படுது? நம்ம சையது அகமது கானால் வந்து என்ன பண்ணப்படுதுனா தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா. எப்போ? 1875 நம்ம சையது அகமது கானால் வந்து தோற்றுவிக்கப்படுது. சமூக சீர்திருத்தங்களை முஸ்லீம்களிடையே பரப்ப அமைக்கப்பட்ட முதல் இயக்கமாகும். ஓகேங்களா. ஏன்னா அது உள்ள முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை. அதனால் அந்த சமூக இயக்கங்கள் சீர்திருத்தங்களை வந்து முஸ்லீம்கிட்டே எதுவுமே சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு முதல் இயக்கமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிகார் இயக்கம் தான். எந்த இயக்கங்க? இந்த அலிகார் இயக்கம். அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டர் கல்லூரியை நிறுவினார். ஓகேங்களா. எப்போங்க? அகமது கான் என்ன பண்ணுறாரு, அலிகார் நகரை அலிகார் முகமதிய ஆங்கிலேயர் ஓரியண்டர் கல்லூரியை நிறுவுறார். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. சரி, ஏன் நிறுவுறார் அப்படின்னு நான் பார்த்தேன் இல்லையா. ஸோ வந்து பின்தங்கி இருக்காங்க முஸ்லீம்கள் வந்து பார்த்தோன்னா கல்வியில் பின்தங்கி இருக்காங்க. அவங்கள கல்வியில் என்ன பண்ணணும், அவங்கள நல்லா தூக்கி விடணும், கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். அதே சேம் டைம் வந்து பார்த்தோன்னா அது குரானோட கருத்துக்கள்லாம் மாறுபட்டு இருக்கக்கூடாது, அவங்க குரானோட கருத்துக்களையும் சேர்த்து அவங்க பயிலணும் அப்படின்றதுல வந்து பார்த்தா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்திருப்பார் இந்த அகமது கான். அதனால் அலிகார் நகரில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டர் கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். அதுதான் 1920 வந்து ஒரு பல்கலைக்கழகமாக வந்து அது வளர்ச்சியடைஞ்சிருக்கும். 1920 என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பல்கலைக்கழகமாக வந்து என்ன பண்ணியிருக்கங்க, அது வந்து வளர்ந்துருக்கும். அடுத்து முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல் ஆகும். நான் என்ன சொன்னலை, ஸோ முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் பின்தங்கி இருந்தாங்க. இந்த கல்லூரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி வளர்ச்சினா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேம்பட ஆரம்பிச்சிருக்கும். இவர் திருக்குறானை உறுதியில் மொழிபெயர்த்தார். யாருங்க? நம்ம சார் சையத் அகமது கான் திருக்குறானை என்ன பண்ணியிருக்காரு, திருக்குறள் இல்லைங்க, திருக்குறான். குரான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த முஸ்லீம்களோட புனித நூல் இருக்குல்ல அந்த திருக்குறான் என்ன பண்ணியிருக்காரு, உருது மொழியில் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து 1864 காசிப்பூர் என்னும் இடத்தில் அகமது கான் ஒரு பள்ளியை நிறுவினார். இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ எப்போ? 1864 காசிப்பூர் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பள்ளியை வந்து இவர் வந்து நிறைவேற்றார். எப்போ? 1864. ஓகேங்களா. என்ன இடங்க? காசிப்பூர் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா. ஆப்ஷனில் காஜிப்பூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துக்கணும், ஏன்னா ஹையர் ஸ்டடிஸ் புக்கில் காஜிப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஜிப்பூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துங்க, காசிப்பூர் அப்படின்னு வந்தாலும் எடுத்துங்க. ஓகேங்களா. அப்போ எந்த இடத்துல? காசிப்பூர் அப்படின்ற இடத்துல அகமது கான் ஒரு பள்ளியை வந்து நிறுவுறாரு. எதுக்காக? முஸ்லீம்களோட அந்த கல்வியை வந்து வளர்ச்சியடைய வைக்கிறதுக்காக. 1864 அறிவியல் கழகம் ஒன்றை ஏற்படுத்தினார். பாருங்கள், அதே 1864 ஒரு ஸ்கூலையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே 1864 அறிவியல் கழகம் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்? இந்த அறிவியல் கழகம் மூலமாக என்ன பண்ண முடியும், அந்த சில கருத்துக்களையும் சில இதுகளையும் வந்து முஸ்லீம்கள் என்ன பண்ண முடியும், நல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அந்த மேலை நாட்டு கல்விகளை வந்து அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். அதனால் அவங்களோட கல்வி வளர்ச்சி அதிகமாகும், அதனால் மக்கள்கிட்டே வந்து சீர்திருத்தங்கள் உருவாகும் அப்படின்றது அவரோட முக்கிய நோக்கம். அடுத்து 1868 பல மாவட்டங்களில் கல்விக் குழுக்கள் அமைய ஊக்கப்படுத்தினார். பாருங்க, 1868 என்ன பண்ணுறாரு, மாவட்ட மாவட்டங்களாக கல்விக் குழுக்கள் அமைச்சு முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணணும், கல்வி சொல்லிக் கொடுக்கணும், கல்வியில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நினச்சிருக்காரு. அதனால் 1868 இந்த கல்விக் குழுக்களை வந்து அங்கங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இது 1875 சார் சையத் அகமது கானால் வந்து ஏற்பட்டப்பட்டதுன்னு பார்த்தோம். ஸோ சமூக சீர்திருத்த முஸ்லீம்கிடையே பரப்புறதுக்காக முதல்ல ஏற்படுத்தப்பட்ட இயக்கமே வந்து இந்த அலிகார் இயக்கம் தான். ஸோ இவர் வந்து 1875 ஒரு
கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது 92 வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும், அது வந்து ஒரு பல்கலைக்கழகமாக வந்து மாறி இருக்கும். அடுத்து சீர்திருத்தக்கர் பரப்புறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவர் இன்னொரு 1864 ஒரு கல்வி ஒரு பள்ளியை ஏற்படுத்தியிருக்காரு. அதே ஆண்டுக்கு அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. மாவட்டங்கள் தோறும் என்ன பண்ணியிருக்காரு, கல்வி குழுக்களை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து திருக்குறானை இவர் வந்து உறுதியில் மொழிபெயர்த்திருக்காரு. ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க, கண்டிப்பாக இவர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாமோ அந்த பாயிண்ட் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து நோக்கங்கள். சரி, எதுக்காக இந்த அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, முக்கியமான நோக்கம் முஸ்லீம்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 1875 பெரும் புரட்சிக்கு அப்புறமே சாரி 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறமே அவங்களோட அந்த கல்வியை பின்தங்கிச்சு இல்லையா, அந்த வளர்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பர்தா முறை, பலதார மனம், கைம்பெண் மறுமணம், சீர்திருத்தங்களை ஏற்படுத்துதல். ஸோ இப்போ பெண்கள் வந்து பர்தா அணியணும். இப்போ உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ஏன் விளையாடுறாங்க அப்படின்னா, அவங்களோட கட்டுப்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா. ஸோ பெண்கள் பர்தா அணிஞ்சிருந்தா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, மறுமணம் பண்ணக்கூடாது, இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், முஸ்லீம்கிட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட முக்கிய நோக்கம். அடுத்து மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானின் போதனைகளுக்கும் ஒத்திசைவை ஏற்படுத்துதல். நான் எத்தனை சொன்னல, அறிவியல் கழகம் 1864 என்ன பண்ணியிருப்பார், ஒரு அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தியிருப்பார்னு பார்த்தோம். அந்த அறிவியல் கழகத்தையும் குரானில் இருக்கிற போதனைகளுக்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்குது, மேற்கத்திய அறிவிலும் குரானும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒற்றுமையை சொல்லி மக்கள் என்ன பண்ணணும், நல்வழிப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட முக்கிய நோக்கங்களாக இருந்தது. சரிங்களா? சரி, இந்த முஸ்லீம் இந்த அலிகார் இயக்கம் என்ன சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படின்னா, முஸ்லீம்களுக்கிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்கு 1886 அகமது கானால் ஆங்கிலேய கீழே தேயவிய கல்வி மாநாடு தொடங்கப்பட்டது. ஸோ பாருங்கள், ஒரு கல்வி மாநாடு, கீழே தேயவிய கல்வி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு தொடங்கியிருக்கார் எப்போ, 1886. எதுக்குடானா, முஸ்லீம்கள் தங்களுக்குடைய இருக்க கருத்துக்களை என்ன பண்ணிக்கணும், ஒருத்தர் பரப்புனா தான் வந்து என்ன உண்டானா, இவங்களுக்குள்ள வந்து அந்த அறிவு ரீதியான வளர்ச்சி ஏற்படும், மக்கள் வந்து நல்ல ஒரு இது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இந்த தேயவிய கல்வி மாநாடு அப்படின்ற விஷயத்த வந்து தொடங்கியிருக்காரு எப்போ, 1886. இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். பத்திரிகைங்க, இது ரொம்ப முக்கியங்க, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தத்கீப் ஓல் அக்லக் என்னும் பத்திரிகையை நடத்தினார், ஓகேங்க. எதுங்க, தத்கீப் ஓல் அக்லக், ஓல் அக்லக் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து நடத்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ இது பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாசித் குத் அக்லக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தத்கீப் ஓல் அக்லக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பத்திரிகை நடத்தினது யார், சார் சையத் அகமுனா. எதுக்கு நடத்துகிறாரு, ஸோ முஸ்லீம்கிட்டையே வந்து பார்த்தா சீர்திருத்த கருத்துக்கள் எதுவுமே சேர்க்கணும், நம்மளோட பத்திரிகை மூலமாக மக்கள் வந்து மாறணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த தத்கீப் ஓல் அக்லக் அப்படின்ற பத்திரிகை என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து நடத்திருப்பார். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்புகள் அதிகம். பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, யார், சார் சையது அகமது கான். ஸோ சிறப்பு, சரி, இவ்வளோ பண்ணியிருக்கார் முஸ்லீம்னு பார்த்தோம். இவர் முக்கியமான ஒரு வேர்டு சொல்லியிருப்பார், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய டைம் இது எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியா, இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள் என கூறியவர் யாருன்னா, சார் சையது அகமது கான். ஸோ எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு, இந்தியான்றது ஒரு அழகிய பறவை, அதுக்கு ரெண்டு கண்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இந்தியா ஒன்று பாகிஸ்தான், ரெண்டுமே நம்ம விட்டுத்தர முடியாது, ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியமானதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஒரு போட்டக்கூடிய ஒரு வேர்டு, அதனால் இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க, ஓகேங்களா. யாருங்க, சார் சையது அகமது கான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முஸ்லீம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றி மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என அகமது கானை புகழ்ந்தவர் நேரு, ஓகேங்களா. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தால் என்ன பண்ணுவாங்க, உந்தப்படுவாங்க. இப்போ கூட பார்த்தாலும் ஆப்கானிஸ்தானில் அந்த தலிபான்ஸ்கள் இருக்காங்க இல்லையா, அதே போல் வந்து உந்தப்படாமல் அவங்கள வந்து மனமாற்றம் செய்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்து, அதில் வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்றவர் யார், நம்ம சார் சையத் அகமது கான் சொல்லிட்டு நம்ம நேரு வந்து அவரை வந்து புகழ்ந்திருக்கார், ஓகேங்களா. அடுத்து சையத் அகமது கான் சந்தேகத்துக்கிடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவராவார். பாருங்கள், சந்தேகமே இல்லை, 19ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருத்தராக யார் இருப்பார்னா, நம்ம சார் சையத் அகமது கான் தான் இருப்பார். ஏன்னா என்ன பண்ணியிருக்காரு, இந்தியா பாகிஸ்தானும் வந்து ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு பெரிய வேர்டு பாருங்க, ஏன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் பிபின் சந்திரர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த வேர்டு சொல்லியிருப்பார், தலை சிறந்த இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு சொல்லியிருப்பார், ஓகேங்களா. ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியம், அதையும் நல்லா பார்த்துங்க யார் சொல்லியிருப்பாங்கன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியோபந்த் இயக்கம். ஸோ நம்ம அலிகார் இயக்கம் பார்த்தோம், அலிகார் இயக்கம் சார் சையத் அகானால் ஆரம்பப்பட்டது, அதனோட நோக்கங்கள் என்ன, அதனோட சாதனைகள் என்ன, அவங்க சிறப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது தியோபந்த் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மீட்பு இயக்கமாகும், பழமைவாத முஸ்லீம் உலமாக்களால் தொடங்கப்பட்டது, ஓகேங்களா. இது வந்து ஒரு மீட்பு இயக்கங்க. ஸோ முஸ்லீம்களை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் மீட்டு கொண்டு வந்ததுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான். ஸோ பழமைவாத முஸ்லீம்கள் உலேமாக்களால் கொண்டப்பட்டது. அப்போ உலேமாக்கள்னா நாங்கள் பழமைவாத முஸ்லீம்கள், இதே தனி கொஸ்டினாக கேட்டுருவாங்க. உலேமாக்கள் என்பது பழமைவாத முஸ்லீம்கள், பழங்குடியினர்,
தீவுகளில் வாழும் மக்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் வச்சுருவாங்க. அப்போ யாருங்க பழமைவாத முஸ்லீம்கள் தான் சொல்கிறாங்க உலேமாக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலேமாக்கள் சரண்பூருக்கு அருகில் தியோபாந்த் என்னும் இடத்தில் முகமது காசிம் நானாதேவி ரசித் அகமத் கங்கோரி ஆகியோரால் முஸ்லீம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. எதுக்காகவா முஸ்லீம் இயக்கத்திற்கான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பயிற்சி வழங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க சரண்பூருக்கு அருகே இருக்கல தியோபந்த் என்னும் இடத்துல ஏற்படுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்க யார் யார் பாருங்க காசிம் நானாதேவி ரசித் அகமத் காங்கோரி. ஓகேங்களா ரசித் அகமத் காங்கோரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படின்னு ஏற்படுத்திருப்பாங்க. முஸ்லீம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக இதை ஏற்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா தியோபந்த் என்னும் இடத்துல அதனால தான் இது தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேம் மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து 1886 உத்தரப்பிரதேசம் சரண்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினர். ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க 1866 என்ன பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சரண்பூரில் ஒரு ஸ்கூலை நிறுவுகிறாங்க. எதுங்க முஸ்லீம்களை வந்து பார்த்தோன்னா கல்வியில் வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். மௌலானா முகமதுல் அசன் தியோபந்தின் புதிய தலைவர் ஆகிறார். நம்ம பாருங்க யார் மௌலானா முகமதுல் அசன் அவர் தான் என்ன பண்ணுறாரு ஸோ நம்ம தியோபந்த இயக்கத்தோட புதிய தலைவராக வந்து அதுக்கப்புறம் நியமிக்கப்படுறார். யார் மௌலானா முகமத் உல் அசான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைவராக வந்து அவர் நியமிக்கப்படுறாரு. ஸோ நியமித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த இந்து இஸ்லாம் மதத்தை வந்து மீட்டெடுக்கணும் கல்வியில் வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்படுது. அவரின் தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா அதாவது இறையலாளர்களின் அவை இயங்கியது. ஓகேங்களா ஸோ எந்த தலைங்க நம்ம மௌலானா உல் அசான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம் தியோபந்தோட தலைவர் ஆகிறார் இல்லையா இவரோட தலைமையில் தான் ஏற்கனவே எந்த சபை இயங்கிட்டு இருக்கான் ஜமைத் உல் உலேமா அப்படின்ற சபை வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இது இதனோட வேலை என்னன்னு பார்த்தினா முஸ்லீம்களை வந்து பார்த்தினா அவங்களோட சூழலை வந்து மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தினா இவரால் ஏற்படுத்தப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் வந்து சிறப்பாக நடத்தப்பட்டுன்னு இருந்தது. ஓகேங்களா ஸோ இவர் தான் என்ன பண்ணுறார் தியோபந்த் இயக்கத்தோட தலைவராகவும் வந்து பொறுப்பேற்கிறார். சரிங்களா சரிகேஸ் இப்போ வந்து அலிகார் இயக்கமும் தியோபந்த் இயக்கமும் பார்த்தோம். ஸோ இதில் அலிகார் இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தியோபந்தம் பார்த்துங்க அது யார் பேருன்னு நான் பார்த்துக்கேன். சரிங்களா சரிகேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை நான்